தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஆறு மாத காலத்திற்கு மாதாந்திர கடன் தவணையை வங்கிகள் வசூலிக்கக் கூடாது என்று கோரி பிரதமர் மோடி மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில், தொழில் மற்றும் வணிகச் சங்க அமைப்புகளோடு முதலமைச்சர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள், ஆட்டோ கால் டாக்ஸி வைத்திருப்பவர்கள் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணையை செலுத்த கால நீட்டிப்பு கோரி வலியுறுத்தப்படும் என்று கூறியிருந்தார் என்றும் அதன் அடிப்படையில் பிரதமருக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் முதல்வர் கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்கடிதத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் சுமையை குறைக்க 6 மாத காலம் அவகாசம் தர வேண்டும் என்றும் அந்த 6 மாதங்களுக்கு வட்டி வசூலிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தொழிலாளர் ஈட்டுறுதி தொகையையும் பிடித்தம் செய்யக்கூடாது என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் 8 வழிச்சாலை மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் தமிழகத்தில் வரவே வராது என வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தோட்டக்கலைத்துறை சார்பில் புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் தமிழகத்தில் மேலும் 120 உழவர் சந்தைகள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். 8 வழிச்சாலை, ஹைட்ரோ கார்பன் போன்ற வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுமா? எந்த அளவில் இருக்கும் சொல்லி சொல்லிருக்காங்க. ஆட்டோ ஆர்பன் திட்டத்துக்கு தடை வேணும்னு சொல்லி இப்போ ஹைட்ரோ ஆர்பன் தடை வச்சுருக்காங்க. அது இப்போ அனுமதிக்கக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. கடந்த அரசு சொன்னாங்க, அது இப்போ செயல்பாட்டுக்கு வரலன்னு சொல்லாங்க, குறை கொடுத்தோம். அதெல்லாம் இப்போ அந்த இந்த ஆட்சியில் அந்த தவறம் நடக்காது. இந்தியா மிகவும் துடிப்பான மருந்து உற்பத்தி துறையை கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஆக்சிஜன் மற்றும் மருந்துகளின் கையிருப்பு மற்றும் விநியோகம் தொடர்பாக பிரதமர் தலைமையில் நேற்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் மாநில அரசுகளுக்கு சரியான அளவில் மருந்துகள் ஒதுக்கப்படுவதாக பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டது. கொரோனா முதல் அலையின் போது விநியோகிக்கப்பட்டதை காட்டிலும் தற்போது நாடு முழுவதும் 3 மடங்கு அதிகமாக ஆக்சிஜன் விநியோகிக்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய பிரதமர், மருந்து உற்பத்தி நிறுவனங்களோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவசியமான மருந்துகள் தேவையான அளவு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக 13 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 800 படுக்கைகளும் நிரம்பி வழிகின்றன. இதனால் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டு அங்கு வருபவர்கள் நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகே அனுமதிக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை 4 மணி முதல் 5:30 வரை மருத்துவமனையில் ஆக்சிஜன் முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த 13 பேர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் படுக்கை கிடைக்காமல் வெளியே ஆம்புலன்ஸில் காத்து கிடந்த 6 கொரோனா தொற்றாளர்களும் உயிரிழந்தார்கள். சென்னையில் கால் டாக்ஸிகளை கோவிட் சிறப்பு ஆம்புலன்ஸுகளாக மாற்றும் திட்டம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தை நகராட்சி நிர்வாக அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். 250 டாக்ஸிகளை ஆம்புலன்ஸுகளாக மாற்றும் திட்டத்தின் முதற்கட்டமாக 50 ஆம்புலன்ஸ் சேவைகள் தொடங்கி வைக்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் கொரோனா பரவல் தடுப்பு சிறப்பு அதிகாரி சித்திக் ஆகியோர் வீடுகளுக்கு காய்ச்சல் பரிசோதனைக்கு வரும் சுகாதார ஊழியர்களுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உடல்நிலை குறித்த தகவல்களை மறைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டனர். மேலும் கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் இருந்தாலே சிகிச்சையை தொடங்கிவிடலாம் எனவும் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி சித்திக் தெரிவித்துள்ளார். அதெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் இந்த நேரத்தில் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கும்போது ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக தான் ஃப்ரீயாக பண்ண வேண்டும். ஆக்சிஜன் தேவையின்றி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக இதே மாதிரி கார்லேருந்து ஒரு நல்ல பார்ட்டிஷன் திக் பிளாஸ்டிக் ஷீட் டிரைவர் மற்றும் பேசஞ்சர் சீட்டில் போட்டுட்டு அது டிரைவர் வந்து இன்சுலேட் பண்ணி அது கூட டிரைவர் ஷுட் ஹேவ் பீன் வேக்சினேட்டட் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு மாநகராட்சி சார்பாக இது வந்து ஒவ்வொரு ஜோனுக்காக எங்களுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கு 15 வண்டிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம்.
சிசி வகை பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக 18,100 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. 50 GW திறன் அடங்கிய பேட்டரிகள் உற்பத்தி செய்யப்படும் எனவும் இதனால் வாகன பேட்டரி தயாரிப்பில் சர்வதேச அளவில் இந்தியா முன்னிலை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க பேட்டரி வாகனங்களை பயன்படுத்த மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே மின்சக்தியை ரசாயன சக்தியாக மாற்றி சேமித்து வைத்து பின்னர் மீண்டும் அதனை மின்சக்தியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ACC பேட்டரி உற்பத்திக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கடிதத்தில் இஸ்ரேலில் ராக்கெட் தாக்குதலில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த சௌமியா சந்தோஷ் எனும் செவிலியரின் உடலை விரைந்து இந்தியா கொண்டுவர உதவ வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் 248 காலி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் சிங்கப்பூரிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சிப்காட் மூலம் சிங்கப்பூரிலிருந்து முதற்கட்டமாக காலி சிலிண்டர்கள் வாங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படை வாயிலாக தமிழகத்திற்கு காலி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கொண்டுவரப்படுவதாக கூறி அதற்கான புகைப்படங்களையும் பதிவிட்டுள்ளார். கொரோனா நிவாரண நிதியாக தமிழக அரசுக்கு நடிகர் சிவக்குமாரின் குடும்பத்தினர் 1 கோடி ரூபாய் அளித்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து நிதி அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சிவக்குமார் மக்களை கோவிட் நோயிலிருந்து காப்பாற்றியாக வேண்டும் என்றார். இதற்காக தங்களால் இயன்ற தொகையை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கலைஞர் கருணாநிதியை 40 ஆண்டுகளாக சந்தித்திருப்பதாக கூறியுள்ள சிவக்குமார் அவரின் அரசியல் வாரிசை முதன்முறையாக சந்தித்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தமிழகத்தில் வேலை கொடுத்தால் தமிழ் காக்கப்படும் என்றும் சிவக்குமார் தெரிவித்தார். அவங்க அப்பாவை 30-40 வருஷமா சந்திச்சுட்டு இருக்கேன். அவருடைய வாரிசு வந்து அரசியல் வாரிசை முதல் சந்திக்கல அளவில் சந்தோஷம். இப்போ வந்து இப்போ உடனடியாக அவங்க பண்ணணும்னு விருப்பப்படுறது வந்து தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டை வேலை கொடுத்தாலும் தமிழ் காப்பாற்றப்படும். மூலம் தற்போது வரை நாடு முழுவதும் 6,260 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பின்படி இதுவரை 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ஆக்சிஜன் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு 396 ஆக்சிஜன் டேங்கர்களை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேவையான மாநிலங்களுக்கு தாமதமின்றி ஆக்சிஜனை கொண்டு செல்ல இந்திய ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து முயன்று வருவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் கொரோனா தடுப்பூசியின் முதல் தவணையை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் செலுத்திக் கொண்டார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா தடுப்பின் முக்கிய ஆயுதம் தடுப்பூசி எனவும் முதல் தவணை செலுத்திக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனாவை வெல்ல தடுப்பூசி மட்டுமே நம் கண்முன் இருக்கும் ஒரே வாய்ப்பு என்றும் கூறியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் தயங்காமல் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் இதுவரை 10 காவலர்கள் உயிரிழந்துள்ளதாக மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து புலனாய்வு காவலராக பணியாற்றி வந்த சுரேஷ்குமார் கொரோனா தொற்று ஏற்பட்டு கடந்த மே 1 தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் அவரது உருவப்படத்திற்கு மாநகர காவல் ஆணையர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த காவல்துறையினர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது என்றார். மேலும் கொரோனா தொற்றால் காவலர்கள் உயிரிழப்பதை தடுக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு காரணமாக தர்மபுரி மாவட்டத்தில் வெற்றிலைக்கு உரிய விலை கிடைக்காததால் அறுவடை செய்யாமல் வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பாலக்கோடு, மல்லாபுரம், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, கேத்திரெட்டிப்பட்டி பகுதிகளில் கருப்பு வெற்றிலை சாகுபடி நடைபெறுகிறது. இங்கு விளையும் வெற்றிலை பவானி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஊரடங்கால் திருவிழாக்களுக்கு தடை உள்ளதால் வெற்றிலைக்கான தேவை குறைந்துள்ளது. கொரோனா ஊரடங்கிற்கு முன்பு 70 ரூபாய் முதல் 90 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கட்டு வெற்றிலை தற்போது 10 முதல் 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுகிறது. 22 நாட்களுக்கு ஒருமுறை வெற்றிலை சாகுபடி செய்யும் நிலையில் ஆட்கள் கூலி, வண்டி வாடகை ஆகியவற்றை கணக்கிட்டால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். போதுமான ஆட்களும் பணிக்கு வராததால் தோட்டங்களிலேயே வெற்றிலை வீணாகி வருகிறது. கொரோனாக்கு முன்ன வந்து கட்டு 100 ரூபா விற்றுச்சு. இப்போ வந்து 15 ரூபா, 10 ரூபா ஒரு கட்டு வந்து விற்குது. 22 நாளைக்கு ஒரு நாளைக்கு 60 ஆகும். வருஷத்துக்கு வந்து 12 அறுப்பு 12 ரூபா கிண்டுவோம் வருஷத்துக்கு.
இப்போ வந்து கொரோனா இந்த ஊழல் போறதுனால கட்டு 10 ரூபா 15 ரூபா வைக்குது. வெத்தலைக்கல்னா 10 ஆள் வைக்கணும், கொடி கட்டினாலும் 10 ஆள் வைக்கணும். ஒரு ஒரு டீப்புக்கு வந்து காசு வந்து அதுக்கே வந்து ஒரு 5000 6000 போயிடுது. இதில் தண்ணிக்காரருக்கு வந்து 50000 கொடுக்கணும். ஒரு அறுப்புக்கு வந்து 50000 25000 30000 மேலே தான் ஆகுது, அது கம்மியெல்லாம் ஆகிறதில்ல. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரின் இரண்டாவது சுற்றில் உலகின் இரண்டாம் நிலை வீராங்கனையான ஜப்பானின் நவோமி ஒசாகா தோல்வியுற்று ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். ரோமில் நடைபெறும் இந்த தொடரில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலாவை எதிர்கொண்ட நவோமி 6-7 2-6 என்ற நேர் செட்டில் வீழ்ந்து தொடரிலிருந்து வெளியேறினார். மற்றொரு போட்டியில் 4 முறை சாம்பியனான செரீனா வில்லியம்ஸை 24 வயதே ஆன அர்ஜென்டினாவின் நதியா போட்டரோல்ஸ்கா வீழ்த்தினார். தனது 1000வது போட்டியில் பங்கேற்ற செரீனாவை 7-6 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி நடியா 3வது சுற்றுக்கு முன்னேறினார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு